ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது காங்கிரீட்டில் எவ்வளோ வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரீட்டில் வாட்டர் லெவல் அதிகமாக போச்சுன்னா சிமெண்ட் கரைஞ்சி ஓடிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிமெண்ட்டும் ஜெல்லியும் மண்ணும் தனித்தனியாகிடும். அதே மாதிரி வாட்டர் லெவல் கம்மி ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாகிடும். இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்ஸ் அதிகமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள கூடுகளும் நிறைய உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கரெக்டாக இருக்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ரேஷியோவை தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போ ரேஷியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு சிமெண்ட் மூட்டையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 kg, அதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1440 kg/m³. காங்கிரீட்டில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.42 to 0.60 இதுக்குள்ளே தான் இருக்கணும். இதை பற்றி பார்த்தீங்கன்னா IS 456 table 5 டீட்டெயிலாக இருக்குது. இப்போ அந்த டேபிளை வச்சு பார்த்தலாம். இதில் ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர்ஸ், அதோட தன்மைகளை பொறுத்து இருக்கும். மைல்டு, மாட்ரேட், சிவியர், வெரி சிவியர் அண்ட் எக்ஸ்ட்ரீம். இப்போது இதே மாதிரி லாஸ்ட் காலம் பார்த்திங்கன்னா M20, அதோட கிரேட் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ M20 கிரேடை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மைல்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி M25 மாட்ரேட், அதே மாதிரி M30 சிவியர், அதே மாதிரி M35 பார்த்திங்கன்னா வெரி சிவியர் அண்ட் M40 பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம். இந்த மாதிரி இதை செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு M20 கிரேட் எடுத்துக்கலாம். M20 கிரேட் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளைன் காங்கிரீட், அதாவது வித்தவுட் ஸ்டீல். அதில் பார்த்திங்கன்னா வெரி சிவியர் கண்டென்ட்டில் வரும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 260 kg/m³க்கு பார்த்தீங்கன்னா 0.4% ஆஃப் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணும். அதே பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டுக்கு 300 kg/m³க்கு 0.55% வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்சிங்கு, அதே மாதிரி ப்ளைன் காங்கிரீட் ரெயின்ஃபோர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி IS 456 டேபிளேஷனில் நம்ம டீட்டெயிலாகவே இருக்குது. அதை வேணால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணுங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.42 to 0.6 இதுக்குள்ளே தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 0.55 இந்த ரேஷியோவில் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ரேஷியோ இந்த பாயிண்ட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 1 bag ஆஃப் சிமெண்ட், அதாவது 50 kg ஆஃப் சிமெண்ட்டுக்கு 0.55% ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா டேரெக்டாக ப்ராடக்ட் 0.55 × 50 இது பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 27.5 kg வரும். இன் கன்வெர்ட்ஸ் டு லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி சேஞ்ச் நம்ம வந்து 27.5 liters மேக்ஸிமம் ஆட் பண்ணி நம்ம காங்கிரீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா மீட்டருக்கு எவ்வளோ மெஷர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம். அதனால் வந்து நான் யூனிட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் 3/4 jelly, அதாவது 20 mm ஜெல்லி யூஸ் பண்ணி காங்கிரீட் போட்டோன்னா 20 bags தேவைப்படும் சிமெண்ட். அதுவே பார்த்தீங்கன்னா 40 mm 1.5 jelly யூஸ் பண்ணோன்னா ஒரு யூனிட்டுக்கு 8 bags தேவைப்படும். அதே சாண்ட் ஜெல்லி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 100 CFT, அதாவது கியூபிக் ஃபீட்டு யூஸ் ஆகும். இப்போ 20 mm ஜெல்லி, அதாவது 3/4 jelly யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 20 bag சிமெண்ட் தேவைப்படுது. அதாவது 20 bag சிமெண்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 bags × 27.5 liters, அது அப்படி போட்டோன்னா ஒரு யூனிட்டுக்கு 550 liters. இதை பேரல் கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் வந்து பார்த்தீங்கன்னா 200 liters வந்து கெப்பாசிட்டி. இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2.5 to 3 barrel வந்து ஒரு யூனிட் 20 mm ஜெல்லி காங்கிரீட்டுக்கு தேவைப்படும். மேக்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பேரலில் தான் மெஷர்மெண்ட் இருக்கும். அதனால தான் நான் பேரலில் கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க.